கலை குழுவை நான் ஏன் பாராட்ட விரும்புகிறேன் என்றால், ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர் வாழ்க்கைக்குள், சோழ சாம்ராஜ்யத்துக்குள், அந்த பண்பாட்டு கூறுகளுக்குள் நம்மை அழைத்து சென்று மூன்று மணி நேரத்தில் ஆயிரம் ஆண்டு அனுபவத்தை கொடுத்ததற்காக, இதை எடுத்து செய்வது என்பது எளிமையான காரியம் அல்ல. தொடுத்தவர்கள் தொடர அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த பெரும் காவியத்தை மூன்று மணி நேரத்திற்குள் அடக்குவது என்பது சமுத்திரத்தை சந்திக்குள் அடக்குவது போன்ற அந்த காரியத்தை கலைச்செல்வராகிய பழுவேட்டரையர் மிகச் செம்மையாக செய்திருக்கிறார் என்று அவரை பாராட்டினார். இதற்கு ஒரு தைரியம் என்று ஏனென்றால், ஒரு மக்கள் அறிந்த ஒரு படைப்பை நாடகமாக கலைப்படைப்பாக அமைக்கிற பொழுது பாராட்டுகளை விட விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள நெஞ்சுறுதி உள்ளவர்கள் தான் இந்த படைப்பை நாடகமாக அமைக்க முடியும். அந்த நெஞ்சுறுதிக்காக உங்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இந்த நேரத்தில் நான் பெருமைப்படுகிற செய்தி ஒன்று உண்டு. மூன்று தலைமுறைகளால் வாசிக்கப்பட்ட ஒரு படைப்பு பொன்னியின் செல்வம். இது கல்விக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கும் பெருமையான ஒரு செய்தி. மூன்று தலைவர்கள் வாசிப்பதற்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று, மூன்று தலைவர்களை வாசிக்க வைத்தது கல்விக்கு எவ்வளவு சிறப்போ, மூன்று தலைமுறையாக வாசித்துக் கொண்டிருப்பது தமிழர்களுக்கு பெரிய சிறப்பு. ஒரு பழைய பாட்டு உண்டு, பிரம்மன் படைக்கிற படைப்புகளுக்கும் ஒரு எழுத்தாளன் படைக்கிற படைப்புகளுக்கும் வேறுபாடு உண்டு. இந்த இரண்டில் பிரம்மன் படைக்கிற படைப்பை விட எழுத்தாளன் படைக்கிற படைப்பு தான் சிறந்தது என்று ஒரு பழம்பாட்டு உண்டு. ஏறப்படி பிரம்மன் படைக்கிற படைப்புகளுக்கு அழிவு உண்டு, எழுத்தாளன் படைக்கிற படைப்புகளுக்கு அழிவு இல்லை. அற்புதத்தேவராக, குந்தவையாக, பழுவேட்டரையராக, ஆழ்வார்க்கடியராக இன்றைக்கு இந்த உடல்களின் மீது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பழைய பாத்திரங்கள் இன்னும் நாளைய தலைமுறைகள் சென்றாலும் கூட வேறு வேறு உடல்களில் புகுந்து கொண்டு இந்த பாத்திரங்கள் தமிழர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் ஒரு படைப்பாளர் செய்திருக்கிற மிகப்பெரிய மாயமான சூத்திரம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அழகாக உச்சரித்தீர்கள். ஒய்ஜி சொன்னார், நல்ல தமிழை கேட்க வேண்டும் என்று. மீண்டும் கேட்கிற போது நல்ல தமிழ், நாடக தமிழ் இந்த சபையில் கைதட்டல் பெறுகிற போது தமிழுக்கு இன்னும் இவ்வளவு பெரிய மேன்மை கொடுப்பதற்கு தமிழர்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். இதில் காதல் உண்டு, மேடையில் அதிகமாக காட்ட முடியாது. ஆனால் வந்தியத்தேவனும் குந்தவையும் ஒத்துக்கொள்ளாமல் செய்த காதல் சுகமாக இருக்கும். தொட்டுக்கொண்டு செய்த காதல் மறந்து போய்விடும். தொடாமல் செய்த காதல் தான் அதிகமான அதிர்வுகளை ஏற்படும். அந்த நிர்மையான காதலை மிக அழகாக வெளிப்படுத்துகின்றார்கள். பாத்திரங்களின் தோற்றம் பிரமாதம். இதை செய்வதற்கு ரொம்ப தகுதி. அந்த ஆபரணங்கள், இந்த உடைகள், அலங்காரங்கள், அப்புறம் இந்த ஓடத்தின் வழியே பயணப்படுகிற அந்த உத்தியை மிக அழகாக வாழ்க்கை. நுணுக்கமாக அழகாக செய்திருக்கிறார். இதுக்கு பெரும் செலவு செய்வதற்கு ஒரு பக்கம் மேல்நாட்டு நாடகத்தில் ஒரு ஹெலிகாப்டர் உள்ள வரும், ஒரு குதிரைகள் வரும், யானைகள், உண்மையான யானைகள் வரும். இதெல்லாம் செய்ய முடியவங்க. ஆனால் இவர்கள் ஒரு குதிரையை கூட ஈடுகட்டத்தால் இருந்தது, யானையை கூட ஈடுகட்டத்தால் இருந்தது. இன்னும் தமிழர்கள் ஆதரவு பொருட்செலவுக்கு ஈடுகட்டக்கூடிய வள்ளன்மை இருந்தால் இதைவிட செம்மையாக பொருள் செலவு செய்வார்.
உங்களுக்கு கட்டி என்று சொல்வார். தமிழ் நன்றி சொல்லும் தமிழர்கள் என்று சொல்வார்கள். பொன்னியின் செல்வன் உள்ளவரை உங்கள் கலைக்குழுவும் பேசப்படும். வாழ்த்துக்கள். இந்த கலைக்குழுவுக்கு தலைமையேற்று தலைவராக இருப்பவர் என்னுடைய அருமை என்பவர் சுந்தரராஜன் அவர்கள். ரெண்டு தூய தமிழர்கள் மத்தியில ஒரு கலப்பட தமிழ் இது. எனக்கு இன்னைக்காவது நல்ல தமிழ் கேட்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யலாம்? நான் எங்க நாடகத்து விழாக்கு வைரமுத்து சாரை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லுவேன். நல்ல தமிழ் கேட்கற வாய்ப்பு அப்பதான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா கொஞ்ச நாளா சினிமா தமிழ் கேட்டு நொந்து நூலாகி மேகி நூல் சாயிருக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நல்ல தமிழ் கேட்க வச்ச இந்த குழுக்கு எனக்கு மனதார வரணும். எல்லாரையும் ஒருத்தர் நம்ம கரகோஷ பானத்தை கேட்கிற வரைக்கும் சொல்லணும்னா அந்த அமரர் கல்கிக்கு தான் சொல்றேன். அது இவ்வளவு அழகா வடிவமைத்து டைரக்ட் செய்த பெரிய அப்படிலாம் எங்களுக்கு பழகிட்டாங்க சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரும் இவ்வளவு வசனங்கள்லாம் சாதாரண தமிழ் ஞாபகம் வச்சுக்கிறதே எல்லாரும் உணர்றாங்க. உடம்பு தூய தமிழை நல்லபடியாக ஞாபகம் வச்சு நல்ல அந்த உணர்ச்சியோட யாரும் எல்லாருமே குரல் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுது. ஆனா ஒரு டைலாக் கூட மிஸ் ஆகாம நம்ம கேட்க வச்சாங்களே அந்த வாய்ஸ் ப்ரொஜெக்ஷனுக்கு நிறைய நன்றி. ஒரு நாடகக்காரன்ற முறையில் இந்த மாதிரி ஒரு நாடகம் நல்லா போட முடியுமான்னு உயர்ந்திருக்கேன். என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நானும் இப்படி ஒன்று போடுவேன். ஆனால் இன்னைக்காவது ஒரு நாள் இந்த பொன்னியின் செல்வன் எங்களை திரும்பி போட்டாங்கன்னா அந்த ஆழ்வார்க்கடியான் ரோஜனை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. Thank you.